தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். திமுக கவிஞர் என்றும் திமுக தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இருந்த கருணாநிதிக்கு ஊழியம் பார்த்த முதன்மை கவிஞர் என்று கூறப்படும் வைரமுத்து, தனக்கு இருந்த திமுக நெருக்கம், அரசியல் செல்வாக்கு இவற்றை வைத்தே பலரையும் மடக்கி இளம் பெண்களை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கி மிரட்டி வந்துள்ளது இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கவிஞர் வைரமுத்துவுக்கு எதிராக பாடகி சின்மயி மீடூ ஹேஷ்டேக்கில் அதிர்ச்சி தரத்தக்க பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார். சின்மயி தனது ட்விட்டர் பதிவில் 2005 அல்லது 2006 என நினைக்கிறேன், சுவிட்சர்லாந்தில் ஒரு கச்சேரிக்காக சென்றிருந்தோம். அங்கு கச்சேரியை அரங்கேற்றிய பிறகு அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்னையும் என் அம்மாவையும் மற்றும் இருக்குமாறு தெரிவித்தார். எதற்கு என நாங்கள் கேட்டபோது வைரமுத்து இருக்கும் ஹோட்டலுக்கு செல்லுங்கள் என்று அவர் தெரிவித்தார். ஏன் எதற்கு என்று கேட்டபோது அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றார். மறுத்த நாங்கள் சென்னைக்கு அடுத்த விமானம் மூலம் திரும்பிவிட்டோம் என்று பதிவு செய்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் வைரமுத்து அவர் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுமாறு கேட்டார். நான் என்னால் இயலாது என்று மறுத்தேன். அதற்கு அவர், அந்த அரசியல் தலைவர் குறித்து நீ தரக்குறைவாய் பேசினாய் என்று அவரிடம் சொல்லிவிடுவேன் என என்னை மிரட்டினார். இந்நிலையில் என் வீட்டில் இருந்தவர்கள் என்னை சமாதானப்படுத்தினர். அதன் பிறகு வைரமுத்துவின் மேனேஜருக்கு ஃபோன் செய்து நான் அதே அரசியல்வாதியிடம் சென்று அப்படி பேசவில்லை என்பதை எடுத்து கூறுவேன். நான் இதுவரை அரசியல் குறித்து பொது இடங்களில் பேசியதில்லை என்பதை எடுத்து கூறுவேன். அவர் என்னை நம்புவார் என்று கூறினேன். இன்று என்னிடம் வைரமுத்து குறித்து மற்றவர்கள் ஏன் குற்றம் சாட்டி பேச மறுக்கிறார்கள் என கேள்வி கேட்கின்றனர். இப்போது புரிகிறதா ஏன் என்று என கேட்டுள்ளார் சின்மயி. இந்நிலையில் நடிகை சின்மயிக்கு ஆதரவாக பல குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. பெண்கள் பலர் அவரது ட்விட்டர் பதிவுக்கு ஆதரவாக ரீட்வீட் செய்தும் அவரது கருத்தை ஆமோதித்தும் கருத்து கூறியும் வருகின்றனர். ஏற்கனவே நடிகை கஸ்தூரி பதிவிடும் ட்விட்டர்களுக்கு திமுகவினர் காட்டும் மோசமான மொழியினால் ஆன ட்விட்களுக்கு அவர் பதிலடி கொடுத்து வந்தார். இந்நிலையில் அந்த பட்டியலில் இனி சின்மையும் சேரக்கூடும். இத்தகைய கொடூரமான அவதூறு தாக்குதலுக்கு அச்சப்பட்டு பலரும் ஒதுங்கியிருக்கும் நிலையில் சின்மையை தைரியமாக தன் கருத்துக்களை தெரிவிக்க முன்வந்திருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்நிலையில் சின்மயிக்கு நடிகர் சித்தார்த் ஆதரவு நீட்டியுள்ளார். தனது ட்விட்டர் பதிவு மூலம் சின்மயிக்கு ஆதரவாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார். உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.